nè. சரி போதும். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க. எஸ், என்னோட பிரதர் வந்து ஏன் கொஞ்ச நாளாக வந்து வீடியோவில் இல்லை, எங்கே என்ன வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னால் சொல்ல முடியல அந்த சுச்சுவேஷனில். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து யூஏஇயில் தான் இருந்தாங்க, 1.3 மந்த் ஆகுது, சாரி இயர் ஆகுது. ஸோ எஸ் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அந்த பிளாக்லாம் இதில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது கூடவே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஷாசியாக்கு காது குத்த போகிறோம், அப்புறம் என் பிரதர் இந்தியா வந்தது, இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பர் ஜாலியாகவும் போக போகுது. ஏன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கப்புறமும் நிறையா வந்து இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ஸ் வரும், கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் வந்து என் பிரதர் வந்து வந்திருக்காரு. நாங்கள் ஏர்போர்ட் போகலை, நான் போகலை, நான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அவர் ஒன்ஸ் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன இசைலாம் பாட்டியெல்லாம் இங்கே இருக்காங்கல்ல, ஸோ அதில் பார்க்குறதுக்காக அன்றைக்கி நைட் வந்திருக்கான் போல். அடுத்த நாள் மார்னிங் வந்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் என் பிரதர் ரெண்டு பேரில் வந்து என் சிஸ்டரை விட பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்து சரி, அவெல்லாம் என்கிட்ட அந்தளவுக்குலாம் ஒட்டலாம் மாட்டா, அவள் உண்டு அவள் வேலை உண்டு, இப்போ வரைக்கும் அப்படி தான். இவனுமே அப்படி தான், என்கிட்ட ரொம்பலாம் ஷேர் பண்ண மாட்டான், அப்படியே கம்முன் தான் இருப்பான். ஆனால் வந்து ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், எவ்வளோன்னு சொல்ல முடியல. ஸோ ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அவன் லைஃபு, நான் என் லைஃபு இப்படின்னு போயிட்டு நாங்கள் வந்து வேறு வேறு இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நினச்சி பார்ப்பேன். லைக் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது, நான் எனக்கெல்லாம் மேரேஜ் ஆகாத போது, அவனுக்கெலாம் மேரேஜ் ஆகும்போது எல்லோரும் எப்படி ஒன்றா இருந்தோம் போனோம் வந்தோம்லாம் நிறைய டைம்ஸ் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஒன்ஸ் எனக்குன்னு இல்லை, எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கும் சரி, அவங்கவுங்க சிப்ளிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க லைஃப் பார்த்துட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இவன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வந்து அவன் துபாயில் இருக்கும் போது தான் நான் அந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனேன், அதனால் அவனுக்கு தெரியாது நான் இங்கே வந்தது இந்த வீடு எப்படி இருக்கும்னு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். சரி, அவங்களோட ஜூஸ் மட்டும் கரைச்சி கொடுத்துட்டு வந்ததே பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 12:00 கிட்ட. சரின்னு சொல்லிட்டு வெயிலாக இருக்கேன்னு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்ன உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருந்தோம், என்ன பேசணும்னு தெரில பட் பேசிகிட்டே தான் இருந்தோம். நிஜமாகவே அதான் நிறைய விஷயங்கள் வந்து ஆஃப்டர் மேரேஜ் எவ்ரி திங் சேஞ்சஸ் இல்லை, எவ்ரி திங் எல்லாமே பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சிப்ளிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மாறிடும். அந்த பல மதெல்லாம் நம்ம எல்லார்ட்டையும் எதுவுமே ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணவே முடியாது, ஏன்னா லைஃப் எந்த ஃப்ளோவில் போகுதோ அந்த ஃப்ளோவில் நம்ம பசங்க, நம்ம ஒய்ஃப், நம்ம லைஃப்னு தான் போகணும். நிறைய பேர் கேட்டிங்க எங்கே அவன், ஏன் வந்து உங்கள் ஷாசியாவை காமிக்கல, ஷாஹின் காமிக்கல, அஜ்மியை காமிக்கலன்னு. ஏன்னா அவன் ஊரில் இருந்தால் தான் காமிச்சிருக்க முடியும், அவர் ஊரில் இல்லாததுனால தான். ஸோ இப்போ ஊருக்கு வந்துட்டார். இதுக்கப்புறம் இருக்கிற வ்ளாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக சூப்பராக உங்களுக்கு போகும். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா என்னை கூப்பிட்டுருந்தான் ஷாசியாவுக்கு காது குத்தலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ காது குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட் டே அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் சொல்லு, கரெக்டாக சொல்லு. உனக்கும் தான் போடு. யார் அம்மா? எங்க அம்மா? அம்மா கூப்பிடு சசி. அம்மா எங்க? அம்மா கூப்பிடு. நல்லது, நான் எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு. இங்கே பாரு, இங்கே பாரு. அத்தை பேர், அத்தை பேர், அத்தை எங்க போற? அத்தா இந்த வேற. பிஸ்மில்லா. எங்க செல்ல குட்டி, எங்க அம்மா? எங்க ஷாசியா பொண்ணு? எங்க யாரு? அந்த ரைட் சைடுல, லெஃப்ட் சைடுல இருக்கு பாரு, எம்ஏஎக்ஸ்ல தாண்டி. எல்லாம் எடுத்துருவா இல்லையா? வாங்கி தரேன், வாங்கி தரேன். அஜிமே லெஃப்ட் சைடில் வரும், இன்னும் கொஞ்சம் போ. அந்த மந்தி இருக்குல்ல, பைத்தல் மந்திக்கு நேரம் ஆப்போசிட்டில். ஐசோ எங்கே போகிறோம் சேசு? ஷாசிமா எங்கே போகிறோம்? தங்கத்துக்கு என்ன செய்ய போகிறோம்? எங்கள் அழகுக்கு
இந்த தங்கப்பிள்ளைக்கு என்ன சேர்ப்பது? உங்ககிட்ட அழகிக்கு அழகியா நீங்க அண்ட் நீங்களும் கேட்டது வந்து நாங்கள் ஷாஹினை வந்து உங்கள் வீடியோவில் பார்க்கல, ஷாஜியாவை ஏன் நீங்கள் காட்டவே மாட்டீங்க, எப்போ அவங்களாம் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நிஜமாகவே வந்து ஒரு பவர் பேக்காக வந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஷாஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்ததுக்கப்புறம் காது குத்தணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா அவர்கிட்டே வச்சு ஒரு பார்லருக்கு போயிட்டு நாங்கள் வந்து காது குத்தியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் வந்து சும்மா ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கேக் ஷாப்புக்கு போயிட்டு அவளை காம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா சும்மா கேக் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா சம பசி, சும்மா நாங்களும் பப்ஸு அது இதுன்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்கே டைம் போச்சு. நாங்கள் என்ன ஆக்சுவலி அவன் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா காது குத்திட்டு சும்மா வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு லைட்டாக வந்து ஒரு லன்ச் பார்ட்டி மாதிரி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்களாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் காது குத்திட்டு நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேவோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ சம்திங் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. மற்ற ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ இவனை கூப்பிட்டுருந்தேன் வடா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் வந்து பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நாளைக்கு உள்ள வேலை அதெல்லாமே கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. ஸோ மார்னிங் கஷ்டமாக தான் இருக்குது நிஜமாகவே இந்த வெயிலில் போகிறதுக்கு, பட் வேறு வேலை இல்லை, என்னோடய பர்சனல் ஒர்க்கும் இருந்தது. ஸோ அதனால் அதையுமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ நிஜமே அவன் கூட வெளில வந்தது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அப்படியே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் காரைக்கால் பார்க்குறதுனால இது என்ன இப்படி இருக்குது அது என்ன அப்படி இருக்குன்னு வேற கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தார். ஸோ அப்படியே வந்து எங்களுக்கு அந்த டிரைவிங் போயிட்டு ஒரு 1 hour எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து ஷாஹின், அஜ்மி, ஷாஜியா எல்லாம் என் வீட்டில் தான் இருக்காங்க. நான் ஈவினிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜியாவுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயில், அன்றைக்கின்னு இல்லை காரைக்காலில் வந்து காலை வைக்க முடியாத அளவுக்கு வெயில், மோசமான வெயில். ஒரு மீம்ஸில் கூட போட்டிருந்தாங்க காரைக்கால் வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி, எக்ஸாக்ட்லி அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட என்கிட்ட சொன்னேன் சரியான வெயிலில் வந்திருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு மோசம். சரி நொங்குலாம் அவன் வந்து மிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, துபாயில் நொங்குலாம் சாப்பிட்ருக்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு நொங்கு வாங்கி நொங்கு ஜூஸ் கரைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நொங்கு வாங்கிட்டு போனேன். அன்றைக்கி லஞ்சும் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க ஷாஹின், ஷாஸியா, அப்புறம் அஜ்மி எல்லோரும். எல்லோரும் மதியானம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஏசியை போட்டு ரூமில் வந்து படுத்தாச்சு. இந்த மாதிரி டே தான் நிறைய மிஸ் பண்ணேன், எல்லோரும் ஒன்றா படுத்துக்கிட்டு ஒன்றா பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இசானுக்கும் அஃபிஃபாக்கும் மாமானும் அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் வந்து கடைக்கு போயிட்டு ஷாஜியாவுக்கு வந்து பட்டுப்பாவடை எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்ட்டு ஈவினிங் கொஞ்சம் படுத்துட்டு போகலாம், எனக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளிலாம் போகவே முடியாது அவ்வளோ சூடு. ஷாஜியாவை மேலே படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கான், நாங்களாம் கீழே வந்து பெட்டை போட்டு கீழே படுத்துட்ருந்தோம். நம்ம வந்து பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா என் தம்பி தூங்கவே ஆரம்பிச்சிட்டான், பாவம் காலையில் ஏர்லியராக எந்திரிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு போயிருந்தோம், சரி ஷாஜியாவுக்கு வந்து சில்க் பட்டுப்பாவடை சட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பட்டுப்பாவோட அஃபிஃபாக்கெலாம் வந்து அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாகப்பட்டினம் அப்படி தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த அபாயா பார்த்திங்கன்னா அவங்க டேடி வந்து உம்ராக்கு போயிட்டு அஃபிஃபாக்கு அனுப்பிவிட்டது. சைஸ் தெரியாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது, அதுக்காக அதை தூக்கியாக போட முடியும், சரி சும்மா போட்டு அல இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டாச்சு. ஸோ நான் மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாஜியாவுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அப்படியே இருந்தாலும் ரொம்ப கச்சக்கச்சான இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த கோல்டு இந்த கேர்லைட் மாதிரி இருந்துச்சு, இந்த கோல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு 2 அதை 3 மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஷாஜியா கிராங்கியாக இருந்ததுனால ஷாஹின், அஜ்மி எல்லாம் வந்து அவளை பார்க்க போயிட்டாங்க. நான் எனக்கு பிடிச்சது மட்டும் பார்த்திங்கன்னா நான் 3 எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் நல்லா இல்லை, நான் இதெல்லாம் எடுத்து வைக்கல, உடனே இதுவா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஜஸ்ட் அவங்க காமிக்கிறாங்க இதெல்லாம் வைக்கட்டுமான்னு. நான் எல்லாத்தையும் நான் ஒதுக்கி ஒதுக்கி தான் வச்சுட்டேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் எலகண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நடுவில் இருக்கிறது தான் ட்ரெடிஷ்னல் பட்டுப்பாவடை மாதிரி இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சது கோல்டு, 3 நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். சரி அவங்க அம்மாட்டே ஒப்பீனியன் கேட்போம், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ப்ளூ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு அங்கே போட்டு பார்க்கவுமே அவ்வளோ மார்ஷலாக சூப்பராக இருந்தாள்,
எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மூணுத்தில் வந்து அது நல்லா இருந்துச்சு, அவள் கலருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவளுக்கு சூஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஷாஹின் வந்து அஃபீஃபாவுக்கு பட்டுப்பாவோட எடுங்க, ரெண்டு பேரும் ஒன்றா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஒரே இடம். ப்ளஸ் வந்து அவள் பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா மாமா மாமி ரெண்டு பேரும் ஒருத்தவங்க துபாயில் ஒருத்தவங்க திருச்சியில் இருந்ததுனால எதுவும் வாங்கி கொடுக்க முடியல, ஸோ நாங்கள் பட்டுப்பாவோட எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் இருந்ததுலேயே பார்த்திங்கன்னா பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருந்தது வந்து இது. ஸோ இந்த கலரும் சரி அந்த டிசைனும் சரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக லைக் ஷாசியாவோட சட்டை மாதிரியே இருந்துச்சு அது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகவும் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து ஷாஜியாவை கையில் போடுற பேங்கிள்ஸ்லாம் வாங்கலாம், ஏதாச்சும் வந்து பார்க்கலாம் புதுசாக செயின் மாதிரி அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அங்கே எதுவுமே அவள் பாவாடை கலருக்கு செட் ஆகலை, சும்மா கோல்டில் மட்டும் ரெண்டு மூணு மாதிரி பேங்கிள்ஸ் மட்டும் தான் அங்கே வாங்கியிருந்தோம். ஸோ வீட்டுக்கு என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் கிளம்புறதுக்காக திங்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ அஃபிஃபோட பட்டுப்பாவோட என்னோட நான் சொன்னேன் இல்லையா அந்த சாரீ அண்ட் த பியூட்டிஃபுல் ஆரி ஒர்க் ப்ளவுஸும் சரி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சாரியும் ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வந்து காலையில் கச்ச கச்சான்னு நிற்க தேவையில்லை. ப்ளஸ் அன்றைக்கி வந்து பவர் கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணி ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைமும் இருக்காது. அதனால் நம்ம எல்லாத்தையும் நைட்டே எடுத்து வச்சுட்டா எப்போதுமே எனக்கு அது ஒரு இது, நைட்டே எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு காலையில் அந்த டைமில் கிளம்பும் போதுலாம் தேடுறதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோ போடும்போது ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்ஸ்டாவில் வந்து நான் ஸ்டோரி போட்டிருந்தேன் இந்த ப்ளவுஸ் வியர் பண்ணி. ஸோ நிறைய பேர் வந்து எங்கே வந்து பண்ணிங்கன்னு கேட்டிங்க. ஸோ நிஜமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சாரி பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரீப்ளீட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி இருக்கும். திடீர்னு மருதானே போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் முதுவெலாம் பார்த்திங்கன்னா பெண்டு கலந்துடுச்சு. சரி சும்மா ஒரு சைடு மட்டும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த டே எனக்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷஸ் கேலரி.